ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பாசிட்டிவ் வைப்ஸ் சீதா சேனல். இன்றைக்கி ஒரு ஜென்ரல் டாபிக், அதாவது உலகத்திலே மிகவும் பணக்கார நாடு யார், எந்த நாடு தெரியுமா? நம்ம இந்தியா, தமிழ்நாடு தான். அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனல் வீடியோஸ் பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உலகத்திலேயே மிகவும் பணக்கார நாடு சோழர் காலத்தில் தமிழ்நாடு தான் உலகத்திலே மிகவும் பணக்கார நாடு. சுமார் 40,000 கோயில்களை சோழர்கள் தங்கள் ஆட்சி காலத்தில் கட்டியிருக்காங்க. அன்று உலகத்திலேயே உயர்ந்த கட்டிடம் தஞ்சை பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரம் தான். அப்போது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா கிடையாது. லண்டன் ஒரு சிறு மீன் பிடிக்கும் கிராமமாக 1066 நிறுவப்பட்டது. தஞ்சை பெரிய கோபுரம் முழுவதும் தங்கத்தால் பொருத்தப்பட்டது. இது பற்றி கல்வெட்டும் இருக்குது. இந்த தங்க போர்வை 1311 மாலிக் கபூர் படைகளால் கொள்ளடிக்கப்பட்டு 500 யானைகள் மேலே எடுத்துருப்படலாம். அவ்வளோ தங்கம். இவ்வளவு கோயில்கள் கட்டுவதற்கு எங்கிருந்து பணம் வந்தது? எல்லாம் கடல் வாணிபம் ஏற்றுமதி தான். ஜப்பான் நாட்டில் தங்க சுரங்கம் கிடையாது, ஆனால் ஏற்றுமதி வியாபாரம் மூலம் அவங்களுக்கு தங்கம் கிடைக்கிறது. அதேபோல் சோழ நாட்டில் தங்க சுரங்கம் கிடையாது, இரும்பு சாமான்கள், துணிகள், கைவினைப் பொருட்கள், தானிய ஏற்றுமதி மூலம் தங்கம் கிடைச்சிது. உலகிலேயே ஒரே சீராக 80 லட்சம் ஏக்கர் விளை நிலம் காவிரி படுகை நில பகுதி தான் அமைஞ்சிருக்கு. எங்கும் 3 போக சாகுபடிக்கு காவிரியில் நீர் வந்துருந்தது. வியாபாரத்திலையும் ஏற்றுமதிலையும் விவசாயத்திலையும் கிடைத்த பணத்தை தங்கத்தை சோழர்கள் படைக்காலத்தில் படைப்பலத்தை பெருக்கி கொள்ள பயன்படுத்தினாங்க. மலேயா காடுகளிலிருந்து மைசூர் காடுகளிலிருந்தும் யானைகள் பிடித்து வரப்பட்டன. பர்மாவிலிருந்து தங்கம் கொடுத்து குதிரைகள் வாங்கப்பட்டன. ஏன் கோவிலை கட்டினார்கள்? இந்துக்கள் ஏன் கோயில் என்று அதை சுற்றி சுற்றி வருகிறோம்? பாரதத்தை ஆண்ட பெரும்பாலான அரசர்கள் அவரவர் ஆண்ட பொழுது ஏன் மருத்துவமனை கட்டவில்லை, கல்விச்சாலை அமைக்கவில்லை, ஆனால் கோயில்களை கட்டினார்கள்? கோயில்கள் எப்பொழுதெல்லாம் கட்டப்பட்டன? மக்களுக்கு பிரித்து கொடுக்காமல் அரசன் அரசின் நிலங்களை ஏன் கோயில்களுக்கு மானியமாக எழுதி வைத்தான்? உலகின் குருவாக பாரதம் ஆனது எப்படி? இந்த ஒரு அரசு பட்ஜெட் போடும்போது வரி வசூல் என்ன, அதில் அரசு நடத்த அதிகாரிகளுக்காகும் செலவு, மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஆகும் செலவுன்னு வரவு செலவை வச்சு தண்ணீர்வு திட்டத்தை அடையத்தான் பட்ஜெட் போடுவாங்க. இதையத்தான் ஹிந்து கோயில்கள் செய்தன. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. மன்னன் கோயில் கட்ட ஆரம்பித்த உடனே கட்டுமான பணிக்கு அந்த ஊரை சுற்றி உள்ள கட்டுமான கலைஞர்கள், சிற்ப கலைஞர்கள், கல் தச்சர்கள், கட்டுமான பொருட்களான செங்கல், சுண்ணாம்பு போன்றவற்றை உற்பத்தி செய்வோர், அதை ஓரிடத்திலிருந்து கோயில் இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்லும் போக்குவரத்து வர்ணம் அடிக்க ஒரு ஓவிய கலைஞர், இப்படி அனைவருக்கும் வேலைவாய்ப்பு. அதுவும் அரசரால் கொடுக்கப்படும் அரசு வேலை. கோவிலுக்கு மானியமாக கொடுக்கப்படும் நிலங்கள் குத்தகை மூலமாக கோயில்களுக்கு விவசாயிகளுக்கு விடப்பட்டு அதன் மூலம் விவசாய உற்பத்தி, அதற்கு ஒரு சமூகம், பண்டமாற்று முறையில் தண்ணீர் பெற்ற ஒரு பொருளாதாரம். கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட பசுபாடுகள் அதை கவனித்தல், அதுக்கு ஒரு சமூகம். இதனால் கோயிலுக்கும் அந்த கிராமத்தாருக்கும் பால் சார்ந்த பொருட்கள், நைவேத்தியம் சமைக்க சமையல் கலைஞர்கள், அதற்கு ஒரு சமூகம். சமையல் செய்ய பாத்திரங்கள் செய்ய மண்பாண்டம் போன்றதை செய்யறதுக்கு, உலக பாத்திரம் செய்யறதுக்கு ஒரு சமூகம், அவர்களுக்கு தொடர்ந்து வேலை. நந்தவனம் மூலம் தெய்வத்திற்கு பூ மாலை அலங்கார சேவை செய்ய நந்தவனம் காப்போருக்கு வேலை, அதற்கு ஒரு சமூகம், அவருக்கு தொடர்ந்து வேலை இருக்க அதற்கேற்ப கோயில் உற்சவங்கள். மங்கள இசைக்கும் கலைஞர்கள் ஒரு சமூகம், கூத்து கலைஞர்கள் என அவர்களுக்கும் வருட மானியம் மற்றும் வேலை, மாலை வேலைகளில் ஆன்மீக கச்சேரி என்று மனதிற்கு இனிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள். தெய்வத்தின் வஸ்திரங்கள் நெய்ய ஒரு சமூகம், அந்த வஸ்திரங்களை துவைக்க ஒரு சமூகம், அவருக்கும் தொடர்ந்து கோயிலில் ஒரு மானியம் மூலம் வேலை. கோயிலை சுத்தமாக வச்சுக்கொள்ள தேவை, அதை செய்ய ஒரு சமூகம், அவருக்கும் கோயில் மூலம் மானியம், வருட வருமானம். இவை அனைத்தும் நிர்வாகம் செய்ய கணக்கு பார்க்க ஒரு சமூகம். இவர்கள் அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க, அதன் மூலம் வாழ்வாதாரம் பெறவும் கோயில் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை, ஆன்மீகம் ஒட்டிய வாழ்வாதாரம்.
பெருவெள்ளம் வந்து ஊரே மூழ்கி போனாலும் கோயிலின் கோபுரத்தில் கலசம் மூலம் செறிந்த விஞ்ஞான அறிவுடன் அதனுடன் 12 வருடம் வரை கெடாத அந்த கிராமத்தில் மண்ணுக்கேற்ப விளையும் விளைபொருட்களோட விதைப்பொருட்கள் விதையெல்லாம் அந்த கலசத்தில் போட்டு வச்சுருவாங்க. 12 வருடத்துக்கு ஒரு முறை அதை மாற்றி அமைத்து மராமத்து பணிகளை செஞ்சு மேற்சோர் அனைவருக்கும் கூட்டு வேலை வாய்ப்பு. இப்படி அவருக்கு தெரிந்த பணி அதை சார்ந்த சமூகம் ஒன்றிணைந்து தன்னையும் காப்பாற்றி கொண்டு தன்னிறைவு வாழ்க்கை என வாழ்வதற்கு கட்டமைக்கப்பட்டதே நம் இந்து கோயில்கள். ஊருக்கு ஒரு கோயில், அதை சுற்றிலும் ஒரு சமூகம். அந்த எல்லா சமூகமும் அந்த கோயிலை சுற்றியே அவங்களோட வீடு. அந்த ஊரை சுற்றி உள்ள இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டு மூலிகை மூலம் வைத்தியம் அதற்கென ஒரு சமூகம். ஊரை சுற்றியே ஒரு தனிநிறைவு வாழ்க்கை. இப்படி அமைக்கப்பட்டது தான் நம்முடைய பொருளாதார கட்டமைப்பு. மாத சம்பளம் பணமாக, பணத்திற்கு பொருள், அதன் விலை, ஏற்ற இறக்கம், பணவீக்கம் இவை எதுவும் சாராமல் ஒரு தன்னிறைவு வாழ்க்கை. இதை உடைக்கத்தான் கோயில்கள் தகர்க்கப்பட்டன. இதை தகர்க்கத்தான் கோயிலின் மேல் மாற்று மத படையெடுப்பு நடந்தது. கோயில்கள் இல்லாமல் போனால் வாழ்வாதாரம் கெடும் என அந்நிய சக்திகள் அறிந்திருந்தாங்க. தெய்வங்களுக்கு உயிர் ஊட்டி அந்த தெய்வங்கள் அங்கே வாழ்வதாகவும் அந்த கோயிலின் சொத்துக்கள் தெய்வங்களின் சொத்துக்கள் என்றும் எப்படி உயிருள்ளவருடைய சொத்தை அவர் சம்மதமில்லாமல் மற்றவர் அபகரித்து கொண்டாலும் அது அபகரித்தவரின் சொத்து ஆகாதோ அதே போல அனைத்து கோயில்களின் சொத்துக்களும் அந்த கோயிலில் வாழும் அந்த தெய்வத்திற்கே சொந்தம் என்று காலம் காலமாக நமது சனாதன தர்மத்தில் இருக்கும் நம்பிக்கையும் வகுக்கப்பட்ட கொள்கையும். உயிருள்ள ஒருவர் எப்படி தினமும் குளிப்பாரோ, உடை உடுத்தி கொள்வாரோ, தினமும் உணவு உண்பாரோ, நம் வாழ்வாதற்கு உதவும் ஒருவரை நாம் எப்படி போற்றி கவனிப்போமோ அப்படி அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அனைவரும் சார்பாக பூஜைகள் கவனிக்க ஒரு சமூகம். இப்படி ஒரு கோயிலை வைத்து ஆன்மீகம் மூலமாக ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை உலகிற்கு வழிகாட்டியதாலேயே பாரதம் உலக குருவாக திகழ்ந்தது. இதை சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. வாழ்க தமிழ், வெல்க பாரதம். இதை வந்து ஒரு இதில் படித்தேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.